சிலிர்த்து கிழித்தெறியும் சிறுத்தையின் நகபாரதி, சத்திய ஆவேசத்தில் இவன் பாரதிக்கு சகபாரதி, யுகபாரதி முழங்குவார் பொறுமை இழந்து கலங்குவார் தமக்கும் புத்துணர்ச்சி வழங்குவார். எனக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்தவர்களே, எனக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்தவர்களே, நீங்கள் கை சுத்தமானவர்கள். உங்கள் கைகள் சுத்தமாய் இருப்பதை விட சத்தமாய் இருப்பதையே சபை விரும்புகிறது. இது மூக்கையும் வாயையும் மூடிக்கொள்ளும் கொரோனா காலம். இது மூக்கையும் வாயையும் மூடிக்கொள்ளும் கொரோனா காலம். அதனால் என்ன, ஒட்ட வரும் கிருமிகளை ஓட ஓட விரட்டிவிட அண்ணன் திருமா அவையில் இருக்கிறார். அன்பான சிறுத்தைகளே, நாமெல்லாம் அடிக்கடி கையை கழுவி கழுவி ஆபத்திலிருந்து தப்பித்திருக்கிறோம். நாமெல்லாம் அடிக்கடி கையை கழுவி கழுவி ஆபத்திலிருந்து தப்பித்திருக்கிறோம். அண்ணன் திருமாவோ சாதிய கிருமிகளோடு சதா சண்டையிட்டு சண்டையிட்டு சரித்திரத்தை நம் பக்கம் திருப்பி இருக்கிறார். அவர் காயங்களை போக்குவதற்கு காயத்ரி மந்திரங்களை ஓதுவதில்லை. மனு தர்மத்தை அவர் ஓங்கி உதைத்த உதையில் காரைக்குடி ராஜாக்களே கவிழ்ந்து கிடக்கிறார்கள். காம கோடிகளும் பீடாதிபதிகளும் அவர் காரணமில்லாமல் யாரையுமே திட்டமாட்டார். காரியத்திற்காக கெட்டவர்களையும் ஒட்டமாட்டார். ஆமாம் சிறுத்தைகளே, அவர் அவ்வப்போது அறிவு தீபத்தை ஏற்றிவிடுவதால் அண்ணாமலைகளெல்லாம் அலறிக்கொண்டு இருக்கின்றன. உங்களுக்கு தெரியுமா, அவர் சூரியனை சுற்றி வரும் துணைக்கோள் என்பதால் கடவுளே அவரை பார்த்து கலங்கி போயிருக்கிறது. பாராளுமன்றத்தில் அவர் முகத்தை பார்க்கிற போதெல்லாம் சின்ன வயது அம்பேத்கர் உயிர் தெழுந்து விடுகிறார். அவர் குட்ட மேசை அருகே குந்தி இருந்தாலும் எனக்கென்னவோ அது வட்ட மேசையாகவே வாழ்த்த தோன்றுகிறது. அவர் மீசையை எப்போதெல்லாம் முறுக்குகிறாரோ அப்போதெல்லாம் குனிந்து கிடந்த தேசம் கொஞ்சமேனும் நிமிர்கிறது. நேற்று வரை நாலு வருணங்கள் கொறிக்கும் குரங்குகளாகிவிட்டார்கள். ஆறில் நான்கு வெற்றி என்றதும் அழ ஆரம்பித்தவர். பாவம், எது கிடைக்கும் என்று எல்லா இடத்திலும் வாய் வைத்தவர்கள் பொதி தொகுதியும் போய்விட்டதே என புலம்பிக்கொண்டெல்லாம் சோறு பொங்குவதற்கு பானை என்று நினைத்திருந்த வேளையில் அண்ணன் ஒருவர்தான் அதே பானையில் அத்தனை எதிரிகளையும் உடைத்து எறிந்துவிட்டு உற்சாகம் கொடுத்திருக்கிறார். உடைந்து விடுமோ பானை என்று உள்ளூர பயந்த நமக்கு உடைந்து விடும் அண்ணன் தனக்கு கிடைத்த தத்துவ பானையில் சூரிய பொங்கலை அண்ணன் தனக்கு கிடைத்த தத்துவ பானையில் சூரிய பொங்கலை சுவையாக சமைத்து விட்டதால் ஆரிய வாழ்விடித்த மாம்பழத்து வண்டுகளுக்கு மரியாதையே போனது. இப்போ நம்மை பார்த்து வயிறெறிந்து கிடக்கிறார்கள். ஆயிரம் ஆயிரம் வெற்றிகள் வந்தாலும் அண்ணன் எப்பொழுதும் தோற்பவர்களையே தோள்களில் சுமப்பவர். அதனால்தான் அந்நிய சமூகமும் அவருக்கு ஆரத்தி எடுக்கிறது. இல்லாதவர்களை ஏந்தி கொண்டு பொல்லாதவர்களை புதைகுழியில் தள்ளும் அவர் ஊருக்கு போன தெரிந்தவர். அவர் சேரி விளக்கையெல்லாம் சூரிய விளக்காக்கும் சூத்திரம் தெரிந்தவர். மிக சமீபத்தில் அட்டணக்கால் போட்டு அமர்ந்திருக்கும் அண்ணன் திருமாவின் புன்னகைக்கும் புகைப்படத்தை பார்த்தேன். ஒரு சூப்பர் ஸ்டார் ஏன் அரசியலுக்கு வராமல் போனார் என்று அப்போது புரிந்தது. அவர் மாறாத இளமையோடு மக்களை பார்த்து சிரிப்பதால் அசுரனுக்கும் கர்ணனுக்கும் பாட்டு எழுதிய நான் காதல் பாட்டோடு அண்ணனுக்காக காத்திருக்கிறேன். அவருக்கு காதல் வரும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் அத்தனை காதலர்களும் அவரையே நம்புவதால் எழுதிய பல்லவியை எங்கேயும் விற்காமல் வைத்திருக்கிறேன். ஒரு கதாநாயகன் கடைசி காட்சியில் வில்லன்களை வீழ்த்துவான்.
அண்ணன் திருமாவோ ஒவ்வொரு காட்சியிலும் சனாதனத்தின் சங்கை அறுத்து விடுகிறார். ஒரு கதாநாயகன் காதலிக்காக மரத்தடியில் காத்து கிடப்பான் இருக்கிறார். அவருக்கு வசனங்களை எழுதித்தர வேண்டியதில்லை, அவருக்கு வசனங்களை எழுதித்தர வேண்டியதில்லை. ஏனெனில் அவள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எட்டு திசையிலும் பட்டு தெரிப்பவை. அவருக்கு ஓவர் ஒப்பனைகள் தேவையில்லை. ஏனெனில் அவர் ஆடை உடுத்து மலகை பார்த்து சினிமா தேவதையே சிலிர்த்து நிற்கிறாள். அண்ணனின் கண்கள் அபாரமானவை, அண்ணனின் கண்கள் அபாரமானவை. அவர் எதை கூர்ந்து பார்த்தாலும் காவி கூட்டத்திற்கு காய்ச்சல் வந்து விடுகிறது. அவர் நீல நட்சத்திரமாய் நித்தமும் மிளர்வதால் ஆரிய இருள் படிந்த ஆழ்வார்பேட்டைக்கே அடி விழுகிறது. அவர் திமிரி எழு திருப்பி அடி என்றுதான் முழங்கினார். ஆனால் இன்றோ அவர் திரும்புகிற பக்கமெல்லாம் மோடி மஸ்தான்களுக்கு இடி விழுகிறது. அவர்கள் கோயிலை எங்களிடம் கொடு என்றார்கள், நாமோ ஆக்கிரமித்த இடத்தையெல்லாம் சாமியிடமே சமர்ப்பித்திருக்கிறோம். கோயிலுக்கு போய் மொட்டை இடுவது நம்முடைய பழக்கம், ஆனால் அவர்களோ கோயிலையே முட்டையிட நினைத்து முட்டி பெய்ந்து கிடக்கிறார்கள். அவர் விட்டு கருவறைக்குள் நுழைகிறோம். அவர்கள் வரியை விரித்து விரித்து வாழ்விளக்க செய்தார்கள், நாமோ வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அவர்கள் வேட்டியை உருவி இருக்கிறோம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த மந்திரிகளுக்கு மத்தியில் அண்ணன் ஒருவர் தான் இனமா. அவர் அங்கனூர் அம்மாவின் பாலை குடித்துவிட்டு எல்லா அம்மாக்களுக்கும் மகனாக மாறியிருக்கிறார். அவர் அக்காவை இழந்தபோது தமிழகமே அழுத அழுகையை வங்க கடலிலேயே வருத்தத்துடன் பார்த்தது. பறையடித்த கூட்டத்தை பாதுகாக்க வந்தவனால் கரைபடிந்த சேதிகளும் கண்ணீரை துடைத்தன. எழுந்து வந்து திருநீரை பூசிவிட்டு போனார். அண்ணன் திருமா ஆதி தமிழ் மரபை ஆதரித்து பேசுவதால் இல்லாத இந்து மதத்திற்கு உள்மூச்சு வாங்குகிறது. நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் அரங்கமே, கொஞ்சம் பெரு, உன்னையும் உரிய நாற்காலியில் உட்கார வைப்பதற்குத்தான் ஒரு தலைவன் போராடி கொண்டிருக்கிறான். இறுதி வரை சீற்றம் குறையாத சிறுத்தைகளே, அதிரும் உங்கள் கைகளை அமைதிப்படுத்துங்கள். அதிகம் தட்டினால் வலிக்குமே என்று அண்ணன் வருத்தப்படுவார். நன்றி, வணக்கம். வழங்கிய நற்கரு